இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாண்டியன் ஷோ சீரியல்லாம் நம்ம வந்து அப்பயே சொன்னோம்ல தங்கமயில் குடும்பத்தை வந்து அப்படியே பரிதாம பாவமா கொண்டு காமிச்சிருக்கிறதுக்கும் அந்த கேரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணது யார் யாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சரண்யால இருந்து ஆரம்பிச்சு சைதோ சார்ல இருந்து இவங்க எல்லாருமே வந்து மூணு பேருமே வந்து கொஞ்சம் லைட்டா வாய் விட்டு நல்லா சத்தமாவே பேசுவாங்க ஒம்பிடுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க ஆனா அவங்களை பொழுது அந்த கதையில வந்து ஒரு மாதிரி ரொம்ப சைலண்டா அமைதியா தான் வந்து முதல் நாள் காமிச்சாங்க அந்த கல்யாண வைபவம் நிகழ்ச்சியில அப்பவே நமக்கு சந்தேகமா இருந்துச்சு அப்பதான் வந்து பலதரப்பட்ட தரப்பட்ட கொஸ்டின் தெரிஞ்சு ஒரு வேலை வந்து இவங்க வீட்டிலயே யாராச்சும் ஓடி போயிருப்பாங்களோ அதனாலையோ இல்ல வந்து இவங்களுக்கே ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குமோ அப்படி இப்படின்னு வந்து பலதரப்பட்ட விஷயங்கள விஷயங்களை நம்ம நம்ம கற்பனை குதிரையை தட்டி விட்டு யோசிக்க வேண்டியதாக இருந்த சமயத்தில் கடைசியில் காமிச்சிட்டாங்க என்ன அப்படின்னா வந்து ரொம்ப பாவகமான சாதுவான சைலண்டான குடும்பம்னு நினச்சி இந்த குடும்பத்தை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து சரவணனுக்கு எல்லா சைட்லேயும் அடிக்கு மேலே அடிக்கு மேலே அடி பார்க்க போன எல்லா இடத்துலையுமேங்கிறதுனால பாண்டியன் நம்ம நம்ம பார்த்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாலும் முடிவு பண்ணிட்டாரு அக்கம்பம் விசாரிக்கலானா வேணாங்கிறாரு சரணியா பற்றி தங்கமையில பற்றி விசாரிக்கலானா வேணாங்கிறாரு இந்த சமத்துல தான் வந்து அந்த குடும்பத்தை காமிக்கிறாங்க குடும்பம் அநியாயத்துக்கு ரௌடி ரவுடி குடும்பமாக இருக்குது பக்கத்து விட்டு எடுத்த விட்டு எல்லாத்தையும் சண்டை வலிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் சரவணன் எடுத்து கூட பேச மாட்டார் யாராச்சும் தன்னுடைய குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் அப்படின்னா வந்து முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தியாக சுடராக அந்த ஆடு மாதிரி சாக்ரிஃபிஷியல் கோட் மாதிரி வந்து அவர் இருப்பார் பிதாபமாக வந்து நின்றுட்டு இருப்பார் அதெலாம் வந்து தன்னோட தன்னோட தம்பி அடிச்சிட்டாங்க ஏதாவது பிரச்சனை கேச்சுன்னா மட்டும் கோவப்பட்டுருவார் சமயம் வந்து அன்றைக்கி செந்திலும் வந்து சேர்ந்து வந்து வீடு பூந்து அந்த குமர வேலை வந்து அடிக்கிறது கை ஓகம் போதெல்லாம் அப்போல்லாம் கோவமானாங்க ஆனால் மற்றபடி குடும்பத்துக்குள்ளார அவர் வந்து ஒரு புள்ளப்பூச்சி மாதிரி பாவமாக தான் இருப்பார் அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி வாயாடியான ரவுடித்தனமான ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு இந்த விருப்பமே இல்லை இந்த பையன்லாம் எனக்கு வேணாம் வேணாம்னு நாளைக்கு கடம்பிடிக்க போகிறாங்க அதை மாரி இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்து பார்க்க போகிறாங்க பார்த்து குழையெல்லாம் கூட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து பொண்ணை பார்த்து பொண்ணை பிடிச்சிருந்து கேள்வி கேட்டு பாட தெரியுமா ஆட தெரியுமா சமைக்க தெரியுமாலாம் கேள்வி கேட்க அப்புறம் பையன் உடனே வைக்கப்பட்டு சரவணே இருக்காது இன்னைக்கே நேத்துலேருந்து வைக்கப்பட ஆரம்பிச்சிட்டார் இன்னொரு ரெண்டு மூணு நாளைக்கு அவர் வைக்கப்பட்டுட்டே இருக்க கடைசியில் அவங்கள பேச விட போகிறாங்களா இல்லை வந்து நேரடியாக எதுவும் பேசலாம் அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பாண்டியன் சொல்லிட்டு இருந்தாருங்க அப்போ உங்களுக்கு முடியாமல் பிடிச்சிருக்கணும் அவங்களுக்கு தான்ப்பா பிடிச்சிருக்கணும் அவரை போய் பேசவிடுங்கப்பானா பேச விடுவாங்க எப்படியோ கல்யாணத்தை நிச்சயம் பண்ணால் போகிறாங்க ஸோ கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி கல்யாணத்துக்கு பிறகு தான் உண்மைகள் தெரிய வரப்போகுது அதுக்கு முன்னாடியே இந்த சக்திவேல் குடும்பம் வந்து இவரை போய் ஏதாச்சும் கேட்கலாம் இந்த கல்யாணத்தை கெடுத்து விடறதுக்காக வரலாம்னு விசாரிக்க வர இல்லை வந்து யாராக அந்த எந்த குடும்பம் அது அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க தானா இவங்க ஏற்கனவே ரவுடி குடும்பம்னு தெரிஞ்சால் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு ரவுடி குடும்பம் தான் இவங்களுக்கு கரெக்ட் இவன்கிட்ட அவங்க அவங்க சிக்கட்டும் அப்புறமா வந்து பார்த்துக்கலாம் வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வேணுன்னே சக்திவேல் முத்துவேல் இந்த கல்யாணத்தை நிறுத்த விடாம அவங்களே வந்து என்கரேஜ் பண்ணி நடக்கட்டும் நடக்கட்டும் பின்னாடி இப்போ அவமானப்பட்டு நிற்பானுங்க பையன் அசிங்கப்பட்டு நிப்பானுங்க ஷாக்காய் நிப்பானுங்க அந்த பொண்ணு ஒரு அப்படிங்கிறாங்க இன்னும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணி காத்திருக்க போறாங்கன்னு தான் தோணுது ஸோ எல்லாத்துக்கும் பிறகு கல்யாணம் நடந்ததுக்கு பிறகு உங்களுடைய உண்மை முகம் தெரிய வரும்பொழுது சின்ன ஒரு பிரச்சனைக்கே அந்த வீட்டில் எல்லாரும் கோவப்படும் போது எப்படி அடுத்து கதை போக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏதோ ஒரு ஜாலியாக தான் போக நினைக்கிறேன் பெரிய சீரியஸான ஒரு இல்லத்தனமாக இருக்க போகுது இல்லை ஜாலியாக கேஷுவலாக இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது இதுக்கு நடுவில் கதிர் ராஜிக்கு இன்னையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நேரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காட்சிகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது எதிர்பார்க்குற மாதிரி மோதல் டு காதல் ட்ராக்கும் அந்த பக்கம் ஆரம்பிக்க போகுது இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம்